சென்னையில் கல்லூரி மாணவியை கடத்திச் சென்ற ஷேர் ஆட்டோ ஓட்டுநரை இரண்டு தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஏய் நிவி, உனினா எங்க எல்லாம் தேடுறது? உனே எவ்வளவு நேரமா நாங்க தேடிட்டு இருக்கிறது? அப்பா கீழே வெயிட் பண்றாரு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பலையா? சீக்கிரம் போ. இப்பதாமா டிவி பார்க்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளாடி வந்துட்டீங்களா? ஏய் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், டிவி பாக்குறியா? சீக்கிரம் போ, அப்பா அங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியலையா? சரிம்மா, கோவப்படாதீங்க, நான் போய்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ, போறதும் லேட்டு, ஹோம்ஒர்க்கும் பண்ணாம போறோம், என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தினமும் இவ்வளவு லேட்டா ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க, தெரியாதா உனக்கு? முன்ன யாருனே தெரியாதவங்க கிட்ட எல்லாம் நீ பேசவே கூடாது, என்னமா? கிளம்பி வந்தீனா உனக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் டீச்சர் கொடுக்க மாட்டாங்க, என்னமா? சரிங்கப்பா, என்னால உங்களுக்கு தினமும் ஒர்க்குக்கு லேட் ஆயிருது பாத்தீங்களா? சரி பையன், ஃப்ரெண்ட் இங்கதான் வெயிட் பண்ணுவா. ஏய் நிவி, சீக்கிரம் வாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. பா சரி, பத்து போயிட்டு வாங்கப்பா. ஏய் நிவி, என்னடி தினமும் ஸ்கூலுக்கு இவ்வளவு லேட்டா வர்ற? நான் உன்னாலும் நானும் சேர்ந்து திட்டு வாங்குறேன்டி. சாரிடி, என்னாலதான் உனக்கு லேட் ஆயிடுச்சு. சரி வா, சீக்கிரம் போலாம். சோ, எனக்கு இன்னைக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னே தெரியலடி. உன்னால ஏன்டி இப்படி தினமும் என்னைய பனிஷ்மெண்ட் வாங்க வைக்கிற? சீக்கிரம் வா. ஏய், நான் இன்னைக்கு ஹோம்ஒர்க்கும் செய்யலடி. எனக்கு என்ன என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல. டீச்சர் நிக்க ஸ்டைல்லே தெரியுது, இன்னைக்கு நம்மளே செம்மையா அடிக்க போறாங்கன்னு. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் ஸ்டூடண்ட். டீச்சர், இன்னைக்கு எங்க வீட்ல நிறைய வேலை சொல்லிட்டாங்க டீச்சர், அதனாலதான் டீச்சர் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா வந்தேன். இன்னைக்கு நீங்க என்னதான் கதை சொன்னாலும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் தான். போய் இங்க இருக்க குப்பையெல்லாம் போய் சுத்தம் பண்ணுங்க, போங்க. என் அம்மாதான் சொல்லிச்சுல, சீக்கிரம் வாடி, போய் ஏதாவது போயிருக்கும். உன்னாலதான் நீ, நான் தினமும் இந்த மாதிரி குப்பை போறிக்கிட்டே இருக்கேன். ஏன்டி இப்படி தினமும் லேட்டா லேட்டா வர? நிவி, உன்னை தாண்டி கேக்குறேன், சொல்லு. சரி விடுடி, என்ன ரெண்டு நாள் தானே போயிருக்கிறோம், தினமும் போயிருக்கிறோம். டீச்சர் பொறுக்கிட்டோம் டீச்சர். அதுக்குள்ளாடியும் பொறுக்கிட்டீங்களா? ஏய், இன்னைக்கு ஃபுல்லா நீங்க குப்பை மட்டும் தான் பொறுக்கணும். ஒழுங்கு மரியாதையா போய் மாடியெல்லாம் கிளீன் பண்ணுங்க, போங்க. சரிங்க டீச்சர். நிவி, நாளைக்கெல்லாம் பாரு, உனக்காக நான் அந்த இடத்துல ஒரு நிமிட் கூட வெயிட் பண்ண மாட்டேன். ஜீப் போட்டு இறங்கினோட ஸ்கூலுக்கு வந்துருவேன், என்ன சரியா? சரி விடுடி விடுடி, எதுக்கடி கோவப்படுற? 7 hours later. ஒரு வெளிய பெருக்கி முடிச்சாச்சு டீச்சர், எல்லா குப்பையும் பெருக்கிட்டோம் டீச்சர். ஓகேமா, நீங்க பெருக்கின குப்பையெல்லாம் இந்த இடத்துல கொட்டிட்டு போங்கம்மா. ஓகேமா, நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா இன்னும் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சரி, நாளைக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் செக் பண்ணுவேன், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு வந்துருங்க. என்னமா, இப்ப பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி ஓகேமா, பாய். ஓகே டீச்சர், பாய். நிவி, ஃபர்ஸ்ட் அப்போ ஏற்கனவே இருட்டிட்டு இருக்கு, நம்ம கொஞ்சம் வேகமாவே போலாம், வீட்டுக்கு சீக்கிரம் வா. 5 minutes later. சரிடி நிவி, ரொம்ப இருட்டிருச்சு, நாளைக்கு பார்க்கலாம், பாய். நெக்ஸ்ட் மார்னிங். நிவி, சீக்கிரம் வாமா, அப்பாக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு. வந்துட்டேன்ப்பா. என்னமா, நான் சொன்னதுக்காக இன்னைக்கு ஃபாஸ்டா வந்துட்ட போல? இல்லப்பா, தினமும் என்னால தான் லேட் ஆகுதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னாலா, அதுக்காக தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்டாவே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன். சரிமா சரிமா. என்னமா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு போறியா இல்ல சும்மா தான் போறியா? இல்லப்பா, டீச்சர் கொடுத்த எல்லா ஹோம்ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன்ப்பா. அம்மா, உனக்காக நான் ஒரு குட்டி கவிதை சொல்லவாமா? கவிதையா? சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, எனக்கு கவிதை கேக்குறது ரொம்ப பிடிக்கும். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? சீக்கிரம் கிளம்பி வாடா, இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டை காத்துட்டு இருக்குடா. சீக்கிரம் உன்னோட ஜீப் எடுத்துட்டு வாடா. அப்பா, கவிதை சூப்பரா இருந்துச்சுப்பா. இது எப்படிப்பா நீங்களா எழுதுனீங்களா இல்ல யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களாப்பா? கவிதைன்றது அவங்க மனசுக்குள்ள இருந்து தோன்றத சொல்றதுதாமா கவிதை. டே மச்சான், ஸ்ட்ரெயிட்டா அந்த ஸ்கூல் சைடு தாண்டா அந்த ஜீப் போய்கிட்டு இருக்கு. நீ எவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னா நம்ம கடத்திடலாம்டா. சரிங்கப்பா, இந்த இடத்துலதான் என் ஃப்ரெண்ட் எப்பவுமே வெயிட் பண்ணுவா. சரிப்பா, நான் இந்த இடத்துல இறங்கிக்கிறேன்ப்பா. சரிமா. என்னமா, இன்னும் ஃப்ரெண்ட காணும் இந்த இடத்துல? தினமும் அவதான் ஃபர்ஸ்டா வருவா, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்டா வந்துட்டேன். சரிப்பா, நீங்க பாத்து போயிட்டு வாங்க. 5 minutes later. ஜீப் வந்துருச்சு, நம்ம ஃப்ரெண்டு தான் வருவா போல. சீக்கிரம் வாடி சீக்கிரம் வாடி, உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. யாரா நீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குடா. விடுங்கடா விடுங்கடா. என்ன டேய் மச்சான், உன்னை நான் சுடுறதுக்காட இந்த இடத்துக்கு வர சொன்னேன், உனக்கு மரியாதை அந்த பொண்ணு ஜீப் ஏத்துறா. பத்துங்க கப்பத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இந்த குழந்தைய கடத்தி நம்ம என்னடா பண்ண போறோம்? டேய், நான் எதுவுமே பிளான் பண்ணி தான்டா கடத்துவேன், வெயிட் பண்ணி பாருடா என்னென்ன பண்றேன்னு மட்டும், அப்ப தெரியும் உனக்கு. டேய் மச்சான், மொத அந்த பொண்ணு மூஞ்சில இருந்து அந்த கர்ச்சி பேட்றா, சித்திர கித்திர போறா. சரிடா, இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அதவாது சொல்லு. டேய், நானே பார்த்து வந்துருப்பேன், உன்னை எதுக்குடா கூப்பிடுன்ட்டு இருக்கு? பேசாட்டுக்கு இருடா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் எதா இருந்தாலும் சொல்றேன்டா.